இந்த சிக்கனுக்கு மேலே இருக்கக்கூடிய எறும்புலாம் சாகுதா இல்லை அந்த எறும்புலாம் அந்த ஆர்சிசிபி சுவிட்ச் காப்பாத்துதா அப்படிங்கிறத நம்ம லைவாக செக் பண்ணிடலாம். இப்போ இந்த சுவிட்சை ஆன் பண்ணிட்டு இந்த ஒயரில் கை வச்சா இந்த ஆர்சிசிபி சுவிட்ச் நம்மளை காப்பாற்றுன்னு சொல்லி சொல்கிறாங்க. உண்மையாகவே இந்த ஆர்சிசிபி சுவிட்ச் நம்மளை காப்பாற்றுமா அப்படிங்கிறத நேரடியாக உடம்பு அந்த ஒயரில் வச்சு லைவாக செக் பண்ணிடலாம். இப்போ இந்த செய்முறை செய்கிறதுக்காக மெயின்லேருந்து வரக்கூடிய இந்த ரெண்டு ஒயரை எடுத்து ஆர்சிசிபி சுவிட்சோட இன்புட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த ஆர்சிசிபி சுவிட்சுக்கு லோடு கொடுக்கறதுக்காக இந்த பல்பை நாம் இதில் லோடாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த சுவிட்சை ஆன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இதிலேருந்து சப்ளை நேரம் அந்த ஆர்சிசிபியோட இன்புட்டுக்கு வரும். அதுக்கப்புறம் இந்த ஆர்சிசிபியோட அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் இந்த பல்புக்கு வரும். அதனால் அந்த பல்ப் தெரியுது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு வயர் ஜாயின் பண்ண இடத்துல நம்ம டேப் அடிக்காமல் விட்டுருக்கோம். இப்போ இந்த இடத்துல நம்ம உடம்பு வச்சு செக் பண்ணிடலாம். இப்போ நான் என்னோட விரலை இது மேலே வச்சேனா கண்டிப்பாக பலரும் அதிர்ச்சி அறிவிங்க. அதனால் இப்போ நம்மளை மாதிரியே எலும்பு சதையும் கொண்ட மின்சாரத்தை கடத்தக்கூடிய உரிச்ச கோழி ஒன்று இருக்குது. இந்த கோழியை வச்சு தான் நாம் இந்த டெஸ்ட்டை பண்ண போகிறோம். இப்போ கரண்ட் வந்துட்டுருக்கக்கூடிய இந்த ஒயரை இந்த சிக்கன் மேலே நம்ம வைக்கும்போது ஆர்சிசிபி சுவிட்சு ட்ரிப் ஆகி இதுக்கு வரக்கூடிய கரண்ட் கட் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த சிக்கன் மேலே நம்ம கரண்ட்டை வச்சதுமே கிட்டத்தட்ட ஒரு செகண்டுக்கும் கம்மியான நேரத்திலே இந்த ஆர்சிசிபி சுவிட்சு ட்ரிப் ஆகிட்டு அதனால் அந்த பல்புக்கு வரக்கூடிய பவர் சப்ளையும் உடனே கட் ஆயிடுச்சு. இப்போ இந்த சிக்கனுக்கு மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எறும்பாக இருக்குது. இப்போ இந்த சிக்கனுக்கு நம்ம சாக் கொடுக்க போகிறோம். அப்படி சாக் கொடுக்கும்போது இந்த சிக்கனுக்கு மேலே இருக்கக்கூடிய எறும்புலாம் சாகுதா இல்லை அந்த எறும்புலாம் அந்த ஆர்சிசிபி சுவிட்ச் காப்பாற்றுதா அப்படிங்கிறத நம்ம லைவாக செக் பண்ணிடலாம். இப்போ இந்த பல்ப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒயர் வருது. இந்த ஒயரை நம்ம இந்த சிக்கன் மேலே வச்சிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த ஆர்சிசிபி சுவிச்சு இந்த சிக்கனுக்கு மேலே இருக்கிற எல்லா எறும்பையும் சூப்பராக காப்பாற்றிட்டு. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் எல்லா எறும்பும் சூப்பராக சிக்கனை சாப்பிட்டுருக்கு. அதே மாதிரி சிலர் நம்ம வீடுகளில் கம்ப்யூட்டருக்கு பயன்படுத்துகிற யூபிஎஸ் இருந்துச்சுன்னா இந்த ஆர்சிசிபி வேலை செய்யாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை செக் பண்ணுறதுக்காக நாம் என்ன பண்ணியிருக்கோன்னா மெயின்லேருந்து சப்ளையை எடுத்து ஆர்சிசிபியோட இன்புட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆர்சிசிபியோட அவுட்புட்டில் இந்த யூபிஎஸோட இன்புட்டை கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் லோடை பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸில் நாம் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த யூபிஎஸோட அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணியிருக்க ஏதோ ஒரு லைனில் நமக்கு சாக்கு அடிச்சதுன்னா இந்த ஆர்சிசிபி ட்ரிப் ஆகுமா அப்படிங்கிறது லைவா செக் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த யூபிஎஸ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த யூபிஎஸோட அவுட்புட்ல இருந்து ஒரு ஃபேஸ் லைனை எடுத்து இந்த சிக்கன்ல தொடும்போது இந்த ஆர்சிசிபி ட்ரிப் ஆகுது அப்படிங்கறத பாத்துறலாம். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த ஆர்சிசிபி சூப்பராக ட்ரிப் ஆகிட்டு. இப்போ இந்த ஆர்சிசிபி ட்ரிப் ஆனதுனால நமக்கு சாக்கு அடிக்காமல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாக்கு அடிக்கும். ஏன்னா இந்த யூபிஎஸ்க்கு இன்புட்டாக இந்த ஒயர் வழியாக போகிற சப்ளை தான் கட் ஆகுமே தவிர இந்த யூபிஎஸ்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் சப்ளை கட் ஆகுது. இப்போ நான் இதில் கை வச்சா கண்டிப்பாக எனக்கு சாக்கு அடிக்க தான் செய்யும். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த பல்பு எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இந்த பல்புக்கு சப்ளை எங்கேருந்து வருதுன்னா இந்த யூபிஎஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய பேட்டரியிலேருந்து வருது. இப்போ ஒரு வேளை உங்கள் வீட்டில் இன்வெர்டர் இருக்குது, ஆனால் அந்த இன்வெர்டர்லேருந்து அவுட்டில் வரக்கூடிய ஏதோ ஒரு லைனில் உங்களுக்கு சாக்கு அடிக்குதுன்னா அந்த டைமில் உங்கள் வீட்டு மீட்டர் பாக்ஸ் பக்கத்தில் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஆர்சிசிபி உங்களை காப்பாற்றுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காப்பாற்றுது. ஏன்னா உங்களுக்கு சாக் அடித்ததும் இந்த ஆர்சிசிபி கரெக்டாக ட்ரிப் ஆயிரும். ஆனால் உங்கள் இன்வெர்டரில் இருக்கக்கூடிய பேட்டரியில் உள்ள சப்ளை திரும்ப வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா உங்கள் வீட்டில் இன்வெர்டரில் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிற பேட்டரியிலேருந்து வரக்கூடிய மின்சாரம் உங்களை தாக்கிரும். அப்போ இன்வெர்டர்லேருந்து வரக்கூடிய மின்சாரத்திலேருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ளதுக்கு தீர்வே இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தீர்வு இருக்குது. அது என்னென்னா எப்படி நம்ம வீட்டு மீட்டர் பாக்ஸ் பக்கத்தில் நம்ம ஒரு ஆர்சிசிபி மாட்டி வச்சிருக்கோமோ அதே மாதிரி நீங்கள் இன்வெர்டர்லேருந்து வரக்கூடிய அவுட்லேயும் ஒரு ஆர்சிசிபி கனெக்ட் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக மின்சாரத்துலேருந்து உங்களை பாதுகாத்துக்கலாம். அதாவது இதை உங்கள் வீட்டோட இன்வெர்டராக நினச்சிக்கோங்க. இந்த இன்வெர்டர்லேருந்து வரக்கூடிய அவுட்டை எடுத்து இந்த ஆர்சிசிபியோட இன்னாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஆர்சிசிபிலேருந்து வரக்கூடிய அவுட்டை எடுத்து தான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மின்சாதன பொருட்களுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி ஆர்சிசிபி சுவிட்ச் ஒருவேளை உங்கள் வீட்டில் இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மாட்டிருங்க. அதே மாதிரி உங்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ மின்சாரம் தாக்கும்போது இந்த ஆர்சிசிபி சுவிட்ச் உங்களை காப்பாற்றி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆர்சிசிபி சுவிட்சில் சைடில் சின்னதாக இந்த மாதிரி ஒரு சுவிட்ச் இருக்கும். இதை நீங்கள் அமுக்கி விடும்போது இந்த மாதிரி ட்ரிப் ஆயிட்டுனா இந்த ஆர்சிசிபி நல்ல கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை நீங்கள் அமுக்கும்போது இது ட்ரிப்பே ஆகலைன்னா அந்த ஆர்சிசிபி போயிட்டுன்னு அர்த்தம். கண்டிப்பாக புது ஆர்சிசிபி வாங்கி மாட்டிருங்க. அதே மாதிரி இந்த ட்ரிப் பட்டனை கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு தடவையாக தான் அமுக்கி செக் பண்ணணும்.